கமல்ஹாசன் நடித்த அபூர்வ சகோதரர்கள் படத்தை காப்பி அடிச்சுதான் அட்லி மிர்சல் படத்தை உருவாக்க பல குற்றச்சாட்டுகள் வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தினுடைய ரிலீஸ் சமயத்தில் தான் கமல்ஹாசனை சந்திச்சு அவரு ஆசை வாங்கறதுக்கு நினைச்சப்ப அதனுடைய பேக்ரவுண்ட்ல அபூர்வ சகோதரர்கள் போஸ்டரை கமல் அதில் இடம்பெற செஞ்சிருந்தாரு அப்படி அட்லி அசிங்கப்படுத்தின கமல்ஹாசன் இப்போ அட்லியோட டிரக்ஷன்லேயே நடிக்க போறதா ஒரு பதற வைக்கிற அப்டேட் தான் இப்போ பேச்சு அடிபட்டு இருக்கு டிரெக்டர் சங்கரோட அசிஸ்டன்ட் டிரெக்டரா பணியாற்றி ராஜாராணி படம் மூலமா டிரெக்டரா அறிமுகமானவர்தான் அட்லி அந்த படமே மௌன ராகத்தினுடைய காபி அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அதுக்கப்புறமா ஆக்டர் விஜயோட இணைஞ்சி தெரி மெர்சல் பிகில் அப்படின்னு படங்களை இயக்கி அட்லி பாலிவுட்டுக்கு போய் ஷாருக்கான் கான் வச்சு ஜவான் அப்படின்ற படத்தையும் டிரெக்ட் பண்ணியிருந்தாரு ஷாருக்கான் கான் நயன்தாரா விஜய் சேதுபதி பிரியாமணி யோகிபாபு அப்படின்னு சொல்லிட்டு பல பேரோட நடிப்பில் வெளியான ஜவான் திரைப்படம் இந்த வருஷம் ஆயிரத்தி நூறு கோடிக்கு மேல அதிகமாக வசூல் செஞ்சு அசத்திய நிலையில் மறுபடியும் ஷாருக் கானை வச்சு அட்லி படம் பண்றது இப்போ உறுதியாக இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த படத்தில் முதல்ல விஜய் இணைஞ்சு நடிக்கப் போறதா எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இப்போ அரசியல் அவர் இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால அட்லி ஷாருக் கான் படத்தில் நடிக்க மாட்டாருன்னு சொல்லப்படுது இதன் காரணமா இப்போ படத்தில் விஜய்க்கு பதிலாக கமல்ஹாசன் நடிக்க வைக்கிற முயற்சியில் அட்லி ஈடுபட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸ் தான் இப்போ கோலிவுட்ல ரொம்பவே பரபரவா பேசப்பட்டு இருக்கு இதே மாதிரி அப்டேட்ஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க